நீங்க வள்ளல் எனக்கு துரியோதனன் உன் தம்பி يا தம்பி தான் வள்ளல் ஆமா அந்த வள்ளல் அழைத்திருப்பால் இந்த வள்ளல் வந்து காத்துக்க சொன்னாங்க ஏ சோ மாராஜா உங்க தம்பி வந்து விட்டாருங்க எனக்கு இன்னும் படைகள் இந்த வீதி ஆச்சு
தம்பி துரியோதனா அண்ணா ஏற்கனவே காலத்தில் குருப்பில் அவர்கள் அனைவரும் சொன்னார்கள் வேண்டாமடா துரியோதனா பாண்டாஞ்சிரியோதனா செய்ய வேண்டாம் அவனுக்கு தேர வேண்டிய பாதி பாகத்தை கொடுத்துறா அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்காமல் பத்தெட்டு பதினெட்டு நாள் சண்டை என்பதை ஏற்படுத்தி நமக்கு இப்ப ஏற்பட்ட சேனை எல்லாம் ஆண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன் தம்பி துரியோதனா ஓரூரு ஓர் குளமும் இல்லா என்னை உங்கள் குளத்துள்ளோரில் என்னை ஒரு வேணாக்கி சதறி நானே நானே சதறி ஊர்வர் மனைக்கே வளர்ந்த என்னை செம்பொண்ணோ மணிமுடியோ சூட்டி அம்பூராசி ஊரு புதிப்பாளர் பலரும் போ சிறுபெற வைத்தாய் அங்கே ஊரு கதிர்முடியா முத்த போரில் தம்பி யாழ்க்கு நீ என் உயிரை அளிப்பு தம்பி துரியோதனா வீரமணி ஓ ஆனா இந்த காலத்துல பக்கத்து வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் செய்வோம் என்ன செய்யுங்க ஓ இங்கே வேலை உனக்கு ஆமா இங்க என்ன வேலை எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வேலை கூட வந்துருப்பா அடுத்து என்ன வேலை உங்க வீட்டுக்கு போப்பா ஆமா அப்படி சண்டை போட்டு போவாங்க ஆமா ஆனா என் தம்பி துரியோதன் இருக்கான் பாரு நான் ஆள் யார் ஓ ஆள் யாரு என் ஜாதி மதம் என்ன என்ன நான் யாருடைய பிள்ளை யாருடைய பிள்ளை என்னுடைய பிறப்பு வளர்ப்பு என்ன பிறப்பு வளர்ப்பு என்ன அப்படின்னு தெரியாத காலத்திலே ஆமா தனக்கு என்று 99 தம்பிமார் இருக்க என்னை ஒரு தலைவனாக பாதித்து பாருங்கள் அண்ணா பாருங்கள் அண்ணா அப்படி என்று என்னை அழைத்து அழைத்து இந்த அங்கதேச மகன் கூட சுட்டி கொடுத்தா ஆமா அதுவும் எப்பேற்பட்டோம் எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியுடைய பிள்ளையும் தெரிஞ்சோம் சேர்ந்து சுட்டி கொடுத்தா இல்லையா அதுவும் எப்பேற்பட்ட இடம் எப்பேற்பட்ட நீர் ஊரும் புவி பாடல் பலரும் போட்டு அண்ணா இவனே என் பாதத்தை வணங்கணும் ஆமா மற்றும் உள்ள அனைத்து ராஜாக்களும் என் பாதத்தை வணங்கணும் வணங்க வேண்டும் அப்பேற்பட்ட மேலான இடத்தை எனக்கு கொடுத்து ஒரு அண்ணனா என்ன பாவித்து வளர்த்து வரானே ஆமா ஒன்று உறுதியா சொல்ல தந்துருக்காங்க ஒண்ணு உறுதியா சொல்றேன்பா எனக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து ஒரு அண்ணா வச்சிருக்க பாத்தியா ஆனால் இருக்கக்கூடிய நாளோ ரெண்டுதான் ஆமா 17-18 தான் 17-18 இருக்கக்கூடிய ஆளோ ரெண்டே பேர் தான் நானு அவன் தான் ஆமா ரெண்டு பேர் தான் இருக்கும் ஆமா ஆனா உனக்கு தம்பி தெரியாத ஒன்று உறுதியா சொல்றேன் என்னை எடுத்து வளர்த்தான் பாரு ரத என்றாலே ஆமா அவனுக்காக ஏன் உயிரை விட்டா விடுவேன் இல்ல சத்தியம் உனக்காக விட மாட்டான் அதனால நீ யாரும் தஞ்ச வேண்டாம் இப்ப நீ யாரு நினைச்சு வைப்படுற அண்ணா அந்த பஞ்ச பாண்டவா ரைவ அவனை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க அண்ணா யாரா இருக்கான்
அதனால் நீ யாதொன்றுக்கு அஞ்ச வேண்டாம் இப்ப நீ என்ன செய்யணும் தம்பி தெரியாதனா அந்த மதிப்பு உள்ள தில் ஊதிட்டு
நமக்கு விடை தாம்பளம் கொடுத்தால் நமக்கே வெற்றி அறியாத வேண்டாம் எனக்கு விடை தாம்பளம் கொடுத்தா போது நீ யாருக்கு நமக்கே வேண்டாம் அண்ணா சண்டைக்கு போறன்னு அது கசமாக அடிச்சு போடுவாங்க தம்பி சொல்றது நாயந்தாம்பா ஆண்டவன் மாலாகி கண்ணன் தான் அவனோ பாண்டவர் பக்கம் இருக்கிறான் அவன் எதிரியனுடைய பேரை சொல்லி நீ சண்டைக்கு போகணும் நமக்கு வெற்றி வாணாம் இந்த நாடு வாணாம் நாட்டு அவனே ஆண்டா போறான்னு போறான் தம்பி துரியோதனா ஆண்டவன் என்றால் அந்த மாலாகி கண்ணன் அல்ல அப்ப வேற யாரு வேற யாரு கேக்குறேன் ஆனா சிவபெருமானோட தயவான வெற்றிவாக சூடித்தரேன் அப்படினு சொல்லிருக்காங்க ஆனா அந்த சிவபெருமானும் கிடையாது சிவபெருமானே அப்புறம் வேற யாரு ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அரிய சிவன் தான் ஒண்ணு அறியாத வாயில தான் மண் ஆனா ரெண்டு பேருமே இல்லன்றியாரு துரியோதனா ஆண்டவன் என்றால் இந்த ஆக்கை என்று சொல்லக்கூடிய சரீரத்தில் ஐந்து பஞ்சபூத அங்கடி அரங்கி இருக்குவா பஞ்சபூதங்கள் இருக்கு உடலை விட்டு உயிர் பிரியாமலும் உயிரை விட்டு உடல் பிரியாமலும் இந்த ஆறு கோயில் நம்ம உடம்புல ஆறு கோயில் இருக்கு ஆறு கோயிலுக்கும் ஐந்து பஞ்சபூதமும் பூஜை செய்கிறோம் ஐந்து பஞ்சபூதமும் ஒரு நிலையா இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அஞ்சு பஞ்சபூதமும் அஞ்சு விதமா நினைச்சா நம்ம எங்கேயுமே போக முடியாது ஒண்ணு குடிக்க போலான்னு ஒண்ணு பூஜையாட்ட போலான்னு ஒண்ணு எங்கெங்க போலான்னு அப்படி நினைச்சாக யாராவது வேலை செய்ய முடியுமா ஆனா இப்ப நீ குடுத்துருக்குற கை தாம்பளம் வெற்றி சண்டைக்கு போகணும் நான் இங்கே செத்துட்டா அதனால் இந்த இந்த ஆண்டவன் தயவினால் அமர் செய்ய ஏகினானோ ஆண்டவின் புதனன் தானோ பற்குணன் தன்னை என்று மீண்டதோர் பானத்தான நிலைகளை இடவே செய்து மீண்டு நான் வருவேன் முன்னால் விடைகளை கழித்தீரான எனக்கு விடை தாமலை கொடுத்தா ஆமா அண்ணா ஆமாப்பா அண்ணா தம்பி தும்பல் கர்ணாபிஷேகம் உனக்கு பதினான காரியம் நடக்கும் தம்பி புதுசா கல்யாணம் போவாங்க என் பார்வையில பட்டாங்கன்னா மூணாம் அந்த பொம்பளை தானே எடுத்து தள்ளி பாடல போட்டு நேரம் அவங்க அம்மா விட்டு வந்துடும் ராசி அப்படிப்பட்ட ராசி நல்ல ராசி எந்த ஒரு சிவ நேசத்தினால என்னதான் எங்க ஊர்ல கூப்பிடுவாங்க ஆமா
பொன்னூரி தர்பார் அண்ணவராக கதைத்தரோ இது பொன்னூரி தர்புரு.